ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமூட்டை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம தொடர்ச்சியாக இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங் வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம். ஸோ அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், டாப் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன், அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் வரக்கூடிய அந்த வீடியோ போட்டுகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கடைசி கண்டென்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் என்னென்னலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோடைய கடைசி. ஸோ மொத்த எல்லாமே என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, நம்ம இந்த வீடியோவில் எல்லா வீடியோவில் வந்துட்டு நம்ம என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா பார்த்துட்டோம். கடைசியாக போட்ட வீடியோவில் கூட பார்த்திங்க அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, டாப் டென்டல் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட்டை கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் என்னென்ன, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் இருக்குது, உங்களுடைய தேவையை என்ன செய்யணும் அப்படின்னா அதில் கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த டாப் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் என்னென்னலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் 50 டாப் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் வந்துட்டு என்ஐஆர்எஃப் வந்துட்டு ரேங்கிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ வந்துட்டு சொல்ல போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் சென்னை. மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, ஐஐடி பாம்பே மும்பை. நாலாவது ஐஐடி டெல்லி நியூ டெல்லி. 5 ஐஐடி கரக்பூர் வெஸ்ட் பெங்கால். 6 ஐஐடி கான்பூர் உத்தரப்பிரதேஷ். 7 ஐஐடி ரூர்கி உத்தரகாண்ட். 8 எய்ம்ஸ் டெல்லி. 9 ஐஐடி குவஹாத்தி அஸ்ஸாம். 10 டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் மும்பை. 11 பார்த்தீங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. 12 வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர். 13 ஹோமி பாபா நேஷ்னல் இன்ஸ்டியூட் மும்பை. 14 பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி வாரணாசி. 15 ஐஐடி ஹைதராபாத் தெலுங்கானா. 16 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் புனே மகாராஷ்டிரா. 17 ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி கொல்கத்தா. 18 ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி நியூடெல்லி. 19 ஜவஹர்லால் நேரு சென்டர் ஃபார் அட்வான்ஸ்டு சயின்டிஃபிக் ரிசர்ச் பெங்களூரு. 20 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தனபாத் ஜார்கண்ட். 21 இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை. 22 அகாடமி ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இனோவேட்டிவ் ரிசர்ச் காசியாபாத் உத்தரப்பிரதேஷ். 23 பாரதியார் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். 24 அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் உத்தரப்பிரதேஷ். 25 யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் தெலுங்கானா. 26 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தூர். 27 மணிப்பால் அகாடமி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் மணிப்பால். 28 பஞ்சாப் யூனிவர்சிட்டி சண்டிகர். 29 அம்ருதா விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர் தமிழ்நாடு. 30 ஜாமியா மிலியா இஸ்லாமியா நியூடெல்லி. 31 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்கேலா ஒடிசா. 32 அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. 33 கல்கத்தா யூனிவர்சிட்டி கொல்கத்தா. 34 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் கொல்கத்தா. 35 நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி என்ஐடி. 36 பிர்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் பிலானி. 37 சவித்ராபாய் பூலே புனே யூனிவர்சிட்டி புனே மகாராஷ்டிரா. 38 தாப்பார் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பஞ்சாப். 39 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காந்தி நகர். 40 என்ஐடி கர்நாடகா. 41 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட் கொல்கத்தா. 42 நிம்ஹான்ஸ் பெங்களூரு. 43 ஐஐடி புவனேஸ்வர். 44 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் மொஹாலி. 45 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச்
போபால். 46 எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி சென்னை. 47 ஐஐடி பாட்னா. 48 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷிப்பூர் வெஸ்ட் பெங்கால். 49 ஐஐடி ரோபார் பஞ்சாப். 50 ஷண்முகா ஆர்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ரிசர்ச் அகாடமி தஞ்சாவூர் தமிழ்நாடு. ஸோ இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் 50 ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டு. ஸோ இந்த காலேஜஸ்லாம், ஸோ இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டானது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் கொடுத்துருக்காங்க. மொத்தம் இந்த 50 வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கோடைய வீடியோ அப்படிங்கிறது முடியுது, இன்றைக்கி இதோட முடிஞ்சிருது. ஸோ அடுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு என்ன கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம என்ன போடணும் அப்படிங்கிறத, நம்மளும் என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சே போடுறோம். ஸோ இந்த வீடியோ கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பழைய எத்தனை என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் லிஸ்ட்டு கொடுத்தோமோ அந்த எல்லா வீடியோவோடைய லிங்க்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் வந்துட்டு தொடர்ந்து வரணும் அப்படின்னா பெல்லைக்கானை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி தொணுக்குமட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இல்லைன்னா வீடியோவை தட்டி விட்டு போயிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் இருக்குது, அதையும் நீங்கள் பார்த்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் உங்களுக்கு தேவையை, அதுலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.